ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் சமையல் ஒரு வீடியோ பார்க்கலாம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் கண்டிப்பாக யூஸ் ஆகும், உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகும். என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணுவோம் சார்ஜரில், பட் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போட மறந்துடும், ஆனால் சார்ஜரை மட்டும் கனெக்ட் பண்ணி வந்துடும், பார்த்தா சார்ஜே ஏறாது. அதே நைட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம தூக்கத்துலேயே வந்து ஃப்ளக் பண்ணிவிட்டு வந்துடுவோம், பட் ஃப்ளக்கிங்கை வந்து ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் சார்ஜர் வந்து ஏறாது. சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, எப்போ சார்ஜ் ஃபுல்லாகும் வெயிட் பண்ணியிருப்பாங்க. இல்லை ஒரு 50% வந்தால் கூட ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 50% எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனை வந்து ஆன் பண்ணி பார்த்துட்ருப்போம். இனி இந்த கவலைலாம் தேவையில்லைங்க, ரொம்ப ஈஸியாகவே கண்டுபிடிக்கலாம். அதாவது நீங்கள் தூக்க கழகத்தில் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனே சொல்லும் சார்ஜர் இஸ் கனெக்டட் அப்படின்னு. இதுவே உங்கள் ஃபோனில் சார்ஜரை டிஸ்கனெக்ட் பண்ணிங்கன்னா இல்லை கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா அதுவே வந்து இன்டிமேட் பண்ணும் சார்ஜர் இஸ் டிஸ்கனெக்டட் அப்படின்னு. இல்லை பேட்டரி வந்து ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா அதுவே வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணும் பேட்டரி இஸ் ஃபுல் அப்படின்னு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு 50% வந்தோடனே எனக்கு வந்து இன்டிமேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் த பேட்டரி ஃபுல் அப்படின்னு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு என்ன மாதிரி டெக்ஸ்ட் வேணுமோ அதை கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபோனை சொல்ல வச்சுக்கலாம். ரொம்ப 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 ஈஸி. இது வாய்ஸ் மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படின்னு இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்டு கேட்கணும் இல்லை ரிங்டோன் கேட்கணும், இதுக்கு பதிலாக வேறு எதனா கஸ்டமைஸ் பண்ணால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன், உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனே கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ இது மாதிரி நாங்கள் போகிற அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப சிம்பிள் தான், உங்களோட ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ண பேட்டரி சவுண்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அது ஒரு கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் அப்படின்னு கேட்கும், ஓப்பன் கொடுத்துங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இன்டர்வேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும், இல்லை ப்ளஸ் சிம்பிள் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதை சிங்கிளாக ஒரு கிளிக் பண்ணிக்கங்க. இதில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கனெக்டட், டிஸ்கனெக்டட், ஃபுல்லு, லோ. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மோட், அதாவது சார்ஜர் கனெக்ட் பண்ணும் போது உங்களுக்கு என்ன சவுண்டில் வரணும் நோட்டிஃபிகேஷன் அப்படி. அதாவது என்னென்னா நீங்களாக ஒரு ஆடியோ ஃபைலில் உள்ளே லோட் பண்ணுறதா இருந்தால் கூட லோட் பண்ணிக்கலாம். நீங்களாக ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு சாங் வந்து ப்ளே ஆகணும், இல்லை ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்டு வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாக நீங்கள் ஒரு ஃபைல் வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்க, ஆடியோ ஃபைல், அதை உள்ளே லோட் பண்ணிட்டு நீங்கள் சார்ஜர் கனெக்ட் பண்ணும்போது அந்த சவுண்டு கேட்குற மாதிரியும் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அப்படி இல்லைனா ரிங்டோன் கேட்குற மாதிரியும் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோனில் டிஃபால்ட்டாக ரிங்டோன்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ரிங்டோன்ஸில் ஏதோ ஒரு ரிங்டோன் வந்து கேட்குற மாதிரி, அதாவது நோட்டிஃபிகேஷன் சவுண்டு கேட்குற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது சார்ஜர் கனெக்ட் பண்ணும்போது, இல்லை நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜில் நான் மெசேஜ் பண்ணுவேன், அதாவது சார்ஜர் கனெக்டட் அப்படின்னு எனக்கு கேட்டால் போதும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்பப்போலாம் சார்ஜர் கனெக்ட் பண்ணுறீங்களோ அப்போலாம் என்ன பண்ணும், உங்களுக்கு சார்ஜர் கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரியும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு என்ன அது வந்து ப்ளே ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து டைப் பண்ணிக்கலாம், கனெக்ட் இல்லை கனெக்டட். ஸோ உங்களோட விருப்பம் தான், ஓகேங்களா. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட், சார்ஜர் டிஸ்கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து என்ன மாதிரி கேட்கணும் அப்படின்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஃபுல் பேட்டரியில் இருக்கும் போதும் நீங்கள் வந்து என்ன மெசேஜ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அது எத்தனை பர்சன்டேஜில் இருக்கும்போது உங்களுக்கு வரணும் அப்படின்னு கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். எனக்கு 95 வந்த உடனே எனக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கேட்கணும், ஒரு சவுண்டு வந்து கேட்கணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை பேட்டரி ஒரு 10% லோவாகும் போது கேட்கணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம். ஆனால் எனக்கு எது தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜர் கனெக்ட் பண்ணும்போது சவுண்டு கேட்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகுனா நான் வந்து சுவிட்ச் ஆன் பண்ண மாட்டேன், இல்லைனா கேபிள் சரியாக சொருவி இருக்க மாட்டேன், இல்லை சார்ஜ் ஏறுதா இல்லையான்னு கூட நான் பார்க்க மாட்டேன், லைட்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு மட்டும் வந்துடுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சுவிட்ச் போட்டிருக்க மாட்டேன், இல்லை சரியாக கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டேன், இல்லை சார்ஜர் ஏறி இருக்காது. ஸோ இவ்வளோ நேரம் போட்டது வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இனிமேல் என்ன பண்ணாலும் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதை உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த 3 ஆப்ஷன் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆடியோ ஃபைலாக லோட் பண்ணுறீங்கன்னா ஆடியோ ஃபைலாக லோட் பண்ணிக்கலாம், இல்லை ரிங்டோன் கேட்கலாம் ரிங்டோன் பண்ணிக்கலாம், இல்லை நீங்களாக ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து டைப் பண்ணுறதா இருந்தாலும் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ வந்து இதில் சேவ் அப்படின்னு கொடுத்துங்க. சேவ்னு கொடுத்துட்டு இப்போ உங்கள் மொபைலில் வந்து சார்ஜரில் கனெக்ட் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் என்ன டைப் பண்ணிங்களோ அது வந்து கேட்கும், அதாவது சார்ஜர் கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இன்டிமேட் வந்து பண்ணும். இல்லை வேறு எதனா டைப் பண்ணுறதா இருந்தாலும் டைப் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். ஸோ இதுக்கு என்ன பண்ணணுன்னா சேவ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து சார்ஜர் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன், டிஸ்கனெக்ட் பண்ணாலும் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். திருப்பி ஒரு ப்ளஸ் சிம்பிளை கொடுத்துருங்க, கொடுத்துட்டு டிஸ்கனெக்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா சார்ஜர் டிஸ்கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன், சார்ஜர் டிஸ்கனெக்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு இதையும் நான் சேவ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து என்னோடய ஃபோனை வந்து சார்ஜரில் கனெக்ட் பண்ணுறேன், நீங்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், ஓகேவா. சுவிட்சை போட்டுட்டேன், இப்போ வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன், சார்ஜர் கனெக்டட். இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜர் கனெக்டட் அப்படின்னு சொல்லுது, கரெக்டாக. இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன், இப்போ என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜர் டிஸ்கனெக்டட் அப்படின்னு சொல்லுது. இதுவே நீங்கள் தமிழில் கூட டைப் பண்ணிக்கலாம், அதாவது உங்களுக்கு விருப்பம் ஆகிற மாதிரி சார்ஜர் சொருகப்பட்டது, சார்ஜர் எடுக்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் தமிழில் சொல்கிற மாதிரி சொல்லிக்கலாம், இல்லை ஆடியோ ஃபைலாக வைக்கிறது அந்த வைக்கலாம், இல்லை ரிங்டோனாக கேட்குற மாதிரி வைக்கலாம், நோட்டிஃபிகேஷனாக வைக்கிற மாதிரி வைக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். இப்போ அகை நான் வந்து சுவிட்சை வந்து போடுறேன், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், சார்ஜர் கனெக்டட், சார்ஜர் கனெக்டட் அப்படின்னு சொல்லுது. ஸோ அகை நான் சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணுறேன், இப்போ என்ன சொல்லுதுன்னு பாருங்கள், சார்ஜர் டிஸ்கனெக்டட்.
சமல. ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைப்பேன், இனிமேல் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும், நான் இதாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. ஏன்னா நம்ம கஸ்டமைஸ் சாய்ஸ் பண்ண ஒரு 50% வந்தாலும் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்து டோனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி டோன் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது இருக்கும். டாட்டா, பை பை.